இவ்விழாவில் வையம் போற்றும் வஞ்சியரை வாயார வாழ்த்த வந்திருக்கும் மாண்புறு மங்கையாய் மகளிரின் செம்மையாய் மாற்றங்கள் படைத்து மக்கள் மனம் பதிந்த சிங்க பெண்ணவளாம் சீர்மிகு சிவப்பிரியா வெண்பத்தின மம்மணி அவர்களுக்கும் மாண்புமிகு கௌரவ அதிதிகளுக்கும் சித்திரியார்களை சிறப்பிக்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய அதிதிகள் அனைவருக்கும் என்னுடைய கவியரங்கன் சார்பாக தலைவணங்கிய வணக்கங்கள். எங்களுடைய கவிதை குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவிதை குழுவில் தலைப்பு மனிதநேயம் போற்றும் மாதரின் செம்மை. அந்த வகையில் என்னுடைய கவிதையை முதலாவதாக படித்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் அன்னையே தலை குனிந்து வணங்குகிறேன், தமிழ் அன்னையே தலை குனிந்து வணங்குகிறேன், பேதை அவள் புகழ்பாட பெருங்களம் தந்தமைக்கு, சாதிக்க பிறந்த சதை துண்டங்களாலானவளே சரீரம் சிலிர்க்க சகலரும் வாழ்த்துகிறோம். பெண்ணாக பிறப்பதுவே பெருந்தகமாம் பூமியிலே பாரதியின் பரிதவிப்பு பாரிமிலே ஒளித்திருக்க, பெண்ணாக பிறப்பதுவே பெருந்தகமாம் பூமியிலே பாரதியின் பரிதவிப்பு பாரிமிலே ஒளித்து நிற்க, முண்டாசு முத்தமிழன் முன்னன்று சொன்னது போல் முழுவதுமாய் மாறுகிறாள் மூவுலகை வென்றுவிட, குழந்தையாக பிறக்கிறாள் குவலயத்தில் சிறக்கிறாள் கள்ளிப்பால் கண்டத்தை கருவிலேயே வெறுகிறாள், பேதியாக மாறி பெரும்பை என பரிணமித்து மங்கையாக மலர்ந்து மஞ்சளும் குளித்து மாற்றங்கள் கண்டவளாய் மடந்து என உருமாறி தடங்களும் பதிக்கிறாள் தடைகளை வென்றவளாய், அறிவைக்குள் குடிபுகுந்து அடக்குமுறை கண்டவளாய் அன்பென்னும் சொல் கொண்டு அகிலத்தை வெற்றி கண்டு தெளிவையிலே தேறுகிறாள் தேடலையும் நாடுகிறாள் திசைபலவும் அறிந்திடவே திறமான திடங்கொண்டு ஆணுக்கு நிகராகி அனைத்தினிலும் சமனாகி வீடாள நினைப்பவள் விங்கிழித்து பறக்கிறாள், விளக்கு மாறு பிடிப்பவள் விளையாட்டில் சிறக்கிறாள், நாணத்தில் கிளைப்பவள் நாடாண்டு மகிழ்கிறாள் பாரிசை தருபவளோ வையத்திலும் சிறக்கிறாள், இருள் கண்டு பயந்தவள் இராப்பணியோ மிகைக்கிறாள், காதலில் கிளைப்பவளோ காவல் துறையிலும் சிறக்கிறாள், சாகித்யம் கொண்டவளோ சட்டத்துறையை வென்று காட்டி சட்டி பிடித்து நிற்கிறாள் சகலரையும் வாழ வைக்க, பாரதி கனவு நனவாச்சி பாரினில் பெண்கள் ஜெயிச்சாச்சி அடுப்பை படிப்பு வென்றாச்சி என் அப்பத்தாவும் இணையம் வந்தாச்சு ஆம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எங்களது கவியரங்கில் கவிதை படிப்பதற்காக இங்கே வருகிறார் கவிதை பட்டிமன்றம் நடனம் நடிப்பு விளையாட்டுத்துறை போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்தவரும் கிராம உத்தியோகத்தருமான கவிதாயினி அனிஸ்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.